உழைக்கும் தொண்டர்களுக்கு உரிய மரியாதை இந்த இயக்கம் தந்திருக்கிறது. புரட்சி தலைவரால் உருவாக்கிய இயக்கம், புரட்சி தலைவி அம்மாவால் கட்டி காத்த இந்த இயக்கத்திற்கு, உழைக்கின்ற வர்க்கத்திற்கு, உண்மை தொண்டனுக்கு பதவிகள் கொடுக்கின்ற வழக்கமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக. முதல் முறையா தீர்மானம், முதல் தீர்மானம் இந்த நேரங்களில் நினைச்சுதான் பார்க்கணும். இயக்கத்தை துவக்குவதற்கு என்பது உள்ள தொண்டர்கள் திரு அன்புராஜா அவர்களை பொறுத்தவரை கழக நடவடிக்கை, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கொடுத்த அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதிலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். கழகத்தின் கொள்கைகளுக்கும் கழகத்தின் கோட்பாடுகளுக்கும் முரண்பாடான வகையில், கழகத்திற்கு அவப்பெயர் உண்டாக்குகின்ற வகையில் செயல்பட்ட காரணத்தினால் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகள் அத்தனை பொறுப்புகள் நீக்கப்படுவார் என்று அதிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. எனவே கழகம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம். எப்படி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, இதே இது புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து இயக்கத்தை பொறுத்தவரை இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கின்ற ஒரு இயக்கம். எனவே இயக்கத்தில் இருந்து கொண்டு, ஒரு கழகத்தில் இருந்து கொண்டு கழகத்தை விமர்சனம் செய்வது, கழக கூட்டங்களிலே, அது இப்போ இன்டோர் மீட்டிங், இதெல்லாம் அந்த இன்டோர் மீட்டிங்கில் நடக்கிற விஷயங்கள். நான் கூட இன்டோர் மீட்டிங்லாம் கலந்துக்கிறேன். ஆனால் இன்டோர் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு என்ன பார்ட்டி பாலிசி, கட்சியினுடைய கொள்கை, இதை குறித்து தான் நான் வந்து சொல்ல முடியும். ஆனால் அங்கே இருக்கின்ற கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டதெல்லாம் வெளியே வந்து சொல்வது, அதன் மூலம் வந்து ஒரு விமர்சனங்கள் செய்வது என்பது எந்த விதத்தில் வந்து ஏற்க முடியும், அது ஒரு ஏற்க முடியாத ஒரு கட்டுப்பாடு மீறிய செயலாகத்தான் நிச்சயமாக கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாகத்தான் கருத முடியும். எனவே தான் இந்த போக்கை நாம் அனுமதிப்பதன் மூலம் கழகம் வந்து புற்றுச்சொல் போல் எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க, ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகும். அதனால் திரு அன்வராஜா மீது எடுத்த நடவடிக்கை என்பது ஒரு சரியான நேரத்தில், சரியான உரிய காலத்திலே வந்து சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தான் சரியான ஒரு விஷயமாக இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால், இது போன்ற வந்து ஆரம்பத்திலே இதை நாம் வந்து கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் இப்போ ஆளாளுக்கு வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டுப்பாடு மிக்க இயக்கம். ஸோ இந்த இயக்கத்தை பொறுத்தவரை புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு கட்சி இருக்காதுன்னாங்க, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு கட்சி இருக்காதாங்க. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட இயக்கத்தை பொறுத்தவரை, கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு வலுவான இயக்கம் இன்றைக்கி இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் 66 எம்எல்ஏ, 75 இப்போ கூட 9 இப்போ கூட்டணி கட்சிகள், மொத்தம் சேர்த்த 75, 1,46,00,000 ஓட்டு எங்களுக்கு, திமுக 10,00,000 தான் ஓட்டு வித்தியாசம், 3% தான் வந்து வித்தியாசமே திமுக எங்களுக்கு. அப்படி ஒரு மாபெரும் வெற்றியே இன்றைக்கு வந்து தொண்டர்கள், கிளைக்கழக தொண்டர்கள்லேருந்து தலைமை கழக நிர்வாகிகள் வரை ஒற்றுமையோடு இருக்கும்போது, ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி அந்த ஒற்றுமைக்கு வந்து சீர்குலுக்கின்ற வகையில் கருத்துக்கள் வெளியிட்டால் அது எப்படி கட்சி வந்து சும்மா பார்த்துட்டு இருக்கோம்? ஏன்னா கட்சியை பொறுத்தவரை அது நடவடிக்கை எடுத்திருக்கு.